புதிய மாதத்திலும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும்படி காலை வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை பராமரிப்பதற்காக கர்த்தர் கட்டளையிடுகிற மாதம் இந்த மாதம். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, வன்னிமய மாதா ஜெபக்குழு சார்பாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும்படி காலை வேளையிலே நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதம் எட்டாவது மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 34:10. எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. ஆமென். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் கடவுளை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த மாதத்துல நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நம்மை வணிகத்தை உண்டாக்குகிற ஒரு மாதமாக இருக்க போகிறது. நமக்கு தேவையான காரியங்களை பராமரிக்கிற காரியமாக இருக்க போகிறது. ஆகவே பிரியமானவர்களே, இந்த மாதத்துல உன்னை அவர் பராமரிக்கும்படி கட்டளையிட போகிறார். உண்டு அரசர் 17:9 இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், நீ எழுந்து சியோனுக்கு அடுத்த சாரியபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கி இரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்காக கர்த்தர் கட்டளையிடுகிற மாதம் இந்த மாதம். உன்னோட காரியங்களை ஆண்டவர் பராமரிக்கும்படி செய்ய போகிறார். சிலருக்கு தேவ தூதர்கள் மனிதர்கள் வழியாக வரப்போகிறார்கள், சிலருக்கு கர்த்தரே இறங்கி வந்து உதவி செய்ய போகிறார், சிலருக்கு நீண்ட நாட்களாய் நடக்காத காரியங்களை கர்த்தர் இந்த மாதத்திலே நடத்துவார். இது பராமரிக்கிற மாதம். கர்த்தர் உங்களை தாய் போல உங்களை பராமரிப்பார், ஒரு தந்தையை போல உங்களை பராமரிக்க போகிறார். நாம் எத்தனை இன்னல்கள்ல, எத்தனை இடர்பாடுகள்ல, எத்தனை வேதனைகள்ல இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். எரேமியா 18:1-6 நாம் வாசிக்கிற போது, குயவனுடைய கரத்துக்குள்ள நம்ம தங்கி அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, கர்த்தாவே இந்த மாதத்தை நான் உம்முடைய கரத்துல இருந்து நான் பெற்றுக் கொள்ளுகிறேன், நான் உம்முடைய பிள்ளை, நான் என்னை நீர் வணைந்து கொள்ளும் என்று நாம் ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தர் நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே என் அன்பு பிள்ளைங்களை, இந்த நாள்ல நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், நம்மை பராமரிக்கிறவருக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். முதலாவது நம்ம பார்க்கிறோம், இந்த பராமரிப்பை குறித்து நாம் பார்க்கிற போது, தேவ சந்நிதியில் நிற்கிறவர்களை அவர் பராமரிக்கிறார். யார பராமரிக்கிறாரு? அவருடைய சமூகத்துல அவரை நோக்கி பார்க்கிறவர்களை அவர் பராமரிப்பார். எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி பராமரிப்பதற்காக கர்த்தர் சாரியபாத் விதவைக்கு கட்டளையிட்டார் என்று நம்ம பார்த்தோம். 1 Kings 17:9. சாரியபாத் தனக்கும் தன் மகனுக்கும் ஒரு வேளைக்கு இருக்கும் ஆகாரத்தை சமைப்பதற்காக விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்தாள். அவளிடம் எலியா அவளுடைய ஆகாரத்தில் ஒரு ஆடையை பண்ணி தன்னிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். ஒரு தீர்க்கதரிசி எலியாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எலியாவுக்கு கொடுத்ததினால் தேசத்திலே மழையை பெய்யும் வரை அவளுடைய பானையிலே மாவு செழிப்பாக அந்த கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகாமலும் காத்து அனைவரையும் அவளை போஷிக்கும்படி செய்தார் என்று 1 Kings 17:16 இறை வார்த்தையிலே அதே காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய ஊழியக்காரனை பராமரிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நலன்களை செய்கிறார். இன்னைக்கு நம்ம எல்லா இடங்கள்லயும் போய் நிறைய உபதேசத்தை வாங்கதான் செய்யறோமே தவிர கொடுக்கிற மனநிலை நமக்கு இல்லை. கத்தோலிக்க திருச்சபையில இருக்கக்கூடிய நமக்கு கொடுக்கிற மனநிலை இல்லை. ஆனா இந்த மாதத்துல கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க அதிகமா தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்க, விதைங்க, விதைக்கிறவர்கள் அறுவடை செய்வார்கள். நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தரும் கணக்கு பார்ப்பார். அப்ப யார பராமரிக்கிறார்? ஒரு தேவ ஊழியக்காரனுக்கு தன்னிடத்துல இருக்கிறத கொடுத்த போது, கொடுக்கிற போதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்ப பிரமாணம், கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம்,
நீதிமானுடைய குடும்பத்தை அவர் பராமரிக்கிறார், நோவாவுடைய குடும்பத்தை அவர் பராமரிக்கிறார். என்ன நோவாவோட குடும்பத்தை அவர் என்ன செய்தாரா, ஒரு பேழையை உண்டாக்கி தேவன் அதை பராமரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். தொடக்கநூல் 6:14 இதே வார்த்தையில வாசிக்கிறோம், அகில உலகமும் ஸ்தம்பித்திருந்த போது தேவன் அந்த குடும்பத்தை அவர் பராமரிக்கிறதை பார்க்கிறோம். அப்போ நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அப்பேழையை செய்து முடித்தான் என்று 6:12 வாசிக்கிறோம். மேலும் அவன் குடும்பத்தினர் அனைவரையும் மிருக ஜீவன்களையும் அதில் உள்ள வைத்து பெரும் வெள்ளத்திலிருந்து காத்து அவர்களை பாதுகாத்து ஒரு புது உலகத்துக்குள்ள கொண்டு போற. இந்த கால வேளையில இந்த மாதத்தினுடைய முதல் நாள்ல உங்களுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுவார். ஆமென், நன்மையாக மாற்றுவார். மூன்றாவதாக பார்க்கிறோம், நாட்டு மக்களை தேவன் பராமரிக்கிறார். தொடக்க நூல் 37:24 இறை வார்த்தையில வாசிக்கிறோம், யோசேப்பு தன்னுடைய மூத்த 10 சகோதரர்கள வெறுக்கப்பட்டு பகைக்கப்பட்டான். ஆனால் அந்த போதும் அவன் தேவனோடு இருந்ததுனால தேவன் அவனை ஆசீர்வதித்தார், அவன் மூலமாக தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. 4வதாக தீர்க்கதரிசிகளை அவன் பராமரிக்கிறார். தீர்க்கதரிசிகள் என்று சொன்னால் கடவுளுடைய வாயாக இருக்கிறவர்கள், கடவுள் என்னோடு பேசினார் என்று சொல்ல உணரும்படி செய்யக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் தேவனுடைய தாசர்களுடைய வாயிலிருந்து வசனத்தை போதிக்கிறவர்கள் தீர்க்கதரிசிகள். கடவுளுடைய வாயாக அவருடைய இருதயமாக அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிற நபர்கள் தீர்க்கதரிசிகள். இந்த தீர்க்கதரிசிகளை கர்த்தர் பராமரிக்கிறார். 1 Kings 18:4 இறை வார்த்தையில நம்ம வாசிக்கும் போது இதை குறித்து நம்ம பார்க்கிறோம், எசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொல்லும் போது ஒபதியா 100 தீர்க்கதரிசிகளை கெபியில் வைத்து அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரிக்க செய்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 147:9 வாசிக்கிறோம், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை எப்படிப்பட்ட கர்த்தராக நமக்கு தோண்ட போகிறார், அவர் எப்படிப்பட்டவராக தன்னை வெளிப்படுத்த போகிறார், அவர் பராமரிக்கிறவராக பார்க்க. சிங்கக்குட்டிகள் முருக ஜீவன்கள் பட்டினி கிடந்தாலும் கூட கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில இந்த புதிய மாதத்துல என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் நிறைவாய் இந்த மாதத்துல நீர் கொடுப்பீராக. ஆசீர்வாதத்தின் காரணராகி இருக்கிற நீர் இந்த பனித்துளிகள் இந்த கால வேளையில விழுந்து இவர்களுக்கு பலன் கொடுக்கும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த மாதம் பராமரிக்கிற மாதம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போவது இல்லை, பட்டினி கிடப்பது இல்லை. உங்கள் தேவைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அனைத்து காரியங்களையும் சந்திக்கிற ஒரு மாதம் தான் இந்த மாதம். நம்பிக்கையோடு இருங்கள், விசுவாசத்தோடு அவருடைய வசனத்தை கை கொள்ளுங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று சொல்லும்படி உங்களை வைப்பார். God bless you, God bless you. நம்முடைய ஜபக்குழுவிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே 6 to 7 வரை அதிகாலை இயேசுவோடு ஆராதனை நடக்கிறது, அதிலே பங்கு பெறுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒய்எம்சியிலே வைத்து நமக்கு ஜபம் நடக்கிறது, அதிலும் பங்கு பெறுங்கள். சாயங்காலம் 5 அளவிலே நமக்கு தொடங்கி 8:30 நாம் முடித்து விடுகிறோம், அதிலே நீங்கள் பங்கு பெறுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜூம் மூலமாக நமக்கு மீட்டிங் நடக்கிறது, அதுல பங்கு பெறுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி, கடவுள் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.